வந்து நாங்கள் இலவசம் கொடுக்கறது வந்து வேறு மாநிலத்தில் இருக்கிறவங்க எங்களுக்கு சொல்லித்தர வேணாம் இந்த மாதிரியான வாதங்களை அவங்க வைக்கிறாங்க. டிவி கொடுக்கறதும் சமூக நீதினு சொல்லிடுவாங்க. பெண் குழந்தைகள் மரணம், அதை தடுக்கிறதுக்கு இல்லை அதை குறைக்கிறதுக்கு ஒரு அரசாங்கத்தோட கடமை இருக்கு. வந்து 30 இயர்ஸ்க்கு முன்னாடியே இங்கே இருக்க டிராவிடன் பார்ட்டிஸ் பண்ணி சொல்லலையே, ஏன்னா வேர்ல்டு பேங்க் சொல்லியிருக்காங்க, ஜான் ரீசை வந்து எக்கனாமிக்ஸ் சொல்லியிருக்காரு. நீங்கள் முன்னேறினீங்கன்னு காரணம் கட்டுறது திராவிட மாடல் திராவிட கட்சிகள்னு கிடையாது. இந்த மாதிரி ஃப்ரீபீஸ் கொடுக்கறதுனால தான் தமிழ்நாடு உள்ள குரோத் இருக்கு. மத்த ஸ்டேட்ல எந்த ஃப்ரீபீஸும் கொடுக்கல, அதனால தான் வந்து அண்டர் டெவலப்ட் இருக்காங்க. ரிச்சுக்கு வந்து கொடுத்தா அது இன்சென்டிவ், பூருக்கு கொடுத்தா அது ஃப்ரீபியா சார். ஹியூமன் சேஃப்டின்றப்போ இங்கேயும் சேஃப்டி கேள்விக்குறி இருந்தது, ஆனால் நீங்கள் கன்வீனியன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் வச்சு கம்பேர் பண்ணிடுற மாதிரி இருக்குல்ல. நீங்கள் ஆள்கிற மாநிலத்தில் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னு கேட்குறீங்க. நீங்கள் 50 வருஷமாக திராவிட மாடல் கொடுத்துருக்கீங்க. யூபியில் 7-6 வருஷமாக பாஜக அரசாங்கம் இருக்குது. இந்த டிவி ஃப்ரிட்ஜ் இந்த வாக்குறுதி எதுவுமே கொடுக்கலனாலும் மக்களுக்கு இருந்ததே அது ரெண்டு பெரிய கட்சி தானே, அவங்களுக்கு அப்படி நிர்பந்தமாக இதை கொடுத்து தான் ஓட்டு வாங்கணும்னு நிர்பந்தமாக அப்படி கிடையாது இல்லை. நீங்கள் மத்திய அரசோட பணம் மட்டும் நம்மளோட பணம் வாங்கிக்கிறாங்க, இந்த நம்மங்கிறது என்னன்னு எனக்கு புரியல. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம், நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு பி.ஆர். ஸ்ரீனிவாசன் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க, அவங்க கூட தான் இன்றைக்கி பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். இலவசங்கள் ஃப்ரீபீஸ் பற்றி பெரிய டிஸ்கஷன், நிறைய சர்ச்சைகள்லாம் எழுந்திருக்குது, நீங்களும் தொடர்ச்சியாக அதை பற்றி பேசிட்டு வரீங்க. நீங்கள் ஒட்டுமொத்தமாக அரசாங்கம் கொடுக்குற இலவச பொருட்கள், அது எதுவாக இருந்தாலும் சரி, எலெக்ஷன் டைமில் கொடுத்தாலும் சரி, மற்ற டைமில் கொடுத்தாலும் சரி, ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எதிர்க்கிறீங்களா இல்லை ஆதரிக்கிறீங்களா, இல்லை நீங்கள் வந்து ஒரு 50% 70% அந்த மாதிரி உங்களுடைய நிலைப்பாடு வந்து எந்த ஃப்ரீபீஸாக என்ன கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து மாறுதா சார்? இதில் வந்து பல தளங்கள் இருக்குதுன்னு பார்க்குறேன். லேயர்டான ஒரு அப்ரோச், இந்த ஃப்ரீபீஸோ சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அந்த மாதிரி சமூக நீதிக்கான விஷயம், இந்த மாதிரி பல்வேறு தளங்கள் இருக்குது. அதனால் இதை வந்து ஒரே தட்டில் வச்சு பார்க்கக்கூடாது. அதனால் ஒருத்தர் வந்து இலவசங்களை பற்றி ஒரு விவாதம் வச்சுக்கணுமா வேணாமா, இல்லாட்டி இலவசங்களை பற்றியே பேசலாமா அப்படிங்கிறது ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயம். அப்படி யார் சொன்னாலும், அது வந்து ஒரு பிரதமரோ ஒரு ஜனாதிபதியோ ஒரு முதலமைச்சரோ ஏதாவது ஒரு அரசியல்வாதியோ இல்லாட்டி சமூக ஆர்வலரோ இல்லாட்டி ஒரு நீதிபதியோ இல்லாட்டி யார் சொன்னாலுமே அதில் தவறு கிடையாது. அதை பற்றி விவாதிக்கலாம், அதை பற்றி பேசலாம். அப்படி ஒரு ஃப்ரீபீஸை பற்றியோ இலவசங்களை பற்றியோ பேசவே கூடாது, அது பேசினாலே தப்புன்னு சொல்கிறது தான் தவறான வாதமாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். அது வந்து ஒரு ஃபேசிஸ்ட் சிந்தனையோட வெளிப்பாடாக இருக்கணும், ஏன்னா ஜனநாயக நாட்டில் எல்லாருக்குமே உரிமை இருக்குது. ஸோ இது ஒரு முதல் விஷயம், இதை பற்றி ஒரு விவாதம் வேணும்னா ஏன்னா எப்போதுமே இருக்கணும். எந்த மாதிரி ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு விவாதத்துக்குரிய விஷயமாக ஆக்கிறதுல தப்பு கிடையாது, அது எந்த குறிக்கோளோட செய்கிறோங்கிறது தான் அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ முதல்ல அது. ரெண்டாவதுல வந்து எல்லாமே ஃப்ரீபீஸா, இலவசங்கிற பேரே சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. எதுவுமே இலவசம் கிடையாது இந்த உலகத்தில், எது கொடுக்கறதும் இலவசம் கிடையாது. ஏதோ ஒரு ஆதாயம் இருக்கணும், ஏதோ ஒரு நோக்கம் இருக்கணும், நல்ல நோக்கம், அப்படி இல்லைன்னா ஒரு ஆதாயம் இருக்கணும். எலெக்ஷன் இலவசம்னா கூட, இப்போ வந்து இந்த புக்கு வாங்கினா ஒரு ஷாம்பு ஃப்ரீ, இந்த மேகசின் வாங்கினா ஒரு ஷாம்பு ஃப்ரீன்னு வரும், இல்லாட்டி ஏதாவது ஒரு டூத்பேஸ்ட் வாங்கினா இது ஃப்ரீன்னு, வேறு ஏதாவது ஃப்ரீ சோப்பு ஃப்ரீன்னு வரும், இந்த மாதிரி பல்வேறு இலவசங்கள்னு வரும். அதுலேயுமே ஒரு ஆதாயம் இருக்குது, அது மார்க்கெட்டிங் டெக்னிக். ஸோ இலவசங்கன்னா நீங்கள் இது வாங்கினா இது ப்ரொமோட் ஆகுது, இதை பிடிச்சினா திருப்பி நீங்கள் வாங்குவீங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தில் கம்பெனிஸ் கொடுக்குற இலவசங்கிறது அதுலேயுமே ஒரு ஆதாயம் இருக்குது. ஸோ அதுலேயுமே ஒரு ஃப்ரீ கிடையாது அது ஆக்சுவலி. அப்படி வரும்போது அரசியல் கட்சிகள், அரசாங்கங்கள், மாநில அரசோ மத்திய அரசோ கொடுக்கறது அவங்க சொந்த காசுலேருந்து கொடுக்கல, அவர்கள் வந்து மக்களோட வரிப்பணத்துலேருந்து கலெக்ட் பண்ணி மக்களுக்கு நல்லது செய்கிறாங்க. மக்களுக்கு மக்கள்கிட்ட வரிப்பணம் கலெக்ட் பண்ணுறதே எதுக்காக, மக்கள் நலத்திட்டங்கள் கொடுக்கறதுக்காக தான். ஸோ அப்போ மக்கள் நலத்திட்டங்கள் எல்லாமே அப்போ வந்து இலவசம்னு சொல்லிவிடுவோமா? கிடையாது. ஸோ அப்போ இலவசம்னு ஏன் அது ஆரம்பித்தது, எப்போ ஆரம்பித்தது, ஏன் ஆரம்பித்தங்கிறது அடுத்த கேள்வி. ஸோ இப்போ வந்து தரமான ஒரு கல்வி கொடுக்கணும், இலவசமாக கல்வி கொடுக்கணும், இலவசமாக மருத்துவ வசதி வந்து மக்களுக்கு செஞ்சு கொடுக்கணும், ரோடு போடணும், எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணும், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள், குடிநீர் கொடுக்கணும், இதிலெல்லாம் மாற்றுக்கிறது யாருக்குமே இருக்க முடியாது. சுதந்திர இந்தியாவில் 2006 வரைக்கும் நம்ம யாருமே இதை கேள்வி கேட்டதே இல்லை, எந்த மாநிலத்துலையும் கேள்வி கேட்டதில்லை. இப்போ இந்த 2006 அப்புறம் தான் இந்த டிபேட்டே வருது, விவாதமே வருது, இலவசம் அப்படிங்கிறதே அறிமுகப்படுத்தப்படுது. ஆனால் அதுக்கு முன்னாடி யாருக்குமே பிரச்சனை இல்லைல்ல, நீங்கள் யூனிவர்சல் ஹெல்த் கேர் கொடுக்கணுங்கிறது கோல். யாருக்கெல்லாம் முடியலையோ, யாருக்கெல்லாம் பணம் இருக்கோ அவர்கள் போய் தனியார் மருத்துவமனையில் பண்ணிக்கிட்டோம் வேணானே சொல்லலை, அவர்கள் போய் அரசு மருத்துவமனை போய்
சிகிச்சை எடுத்துக்கிட்டாலுமே பிரச்சனை தான். ஏன்னா ஒரு ஏழைக்கு கிடைக்க வேண்டியது ஒரு 100,000 ரூபா சம்பாதிக்கிறவர் போய் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவரால் ஒரு 10,000 ரூபா செலவு பண்ணி ஒரு சிகிச்சை பெற்றோம்னா பெறட்டும், அந்த பெட்டை இவர் ஆக்குபை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதனால் ஆனால் ஏழை மக்களுக்கு அரசாங்கத்தில் கொடுக்கணும். அதே மாதிரி ஏழை மாணவர்கள் கல்வி பெறணும், அவர்களுக்கு இலவச புத்தகம் ஏன் கொடுக்கணும்னு இது வரைக்கும் யாரும் கேட்டது கிடையாது. அவர்களுக்கு ஏன் இலவசமாக சீருடை கொடுக்குறீங்கன்னு யாரும் இது வரைக்கும் கேட்டது கிடையாது. அவர்களுக்கு ஏன் இலவசமாக பஸ் பாஸ் கொடுக்குறீங்கன்னு யாரும் கேட்டது கிடையாது. ஸோ இதெல்லாம் விவாதமே இல்லை. ஸோ 2006 அப்புறம் இது மாதிரி ஆரம்பித்ததுக்கப்புறம் அது வந்து டிவி, ஃப்ரிட்ஜ், டிவி, கலர் டிவி, மிக்சி கிரைண்டர், ஃபேனு, ஆடு மாடுன்னு ஆரம்பித்த இன்னொருத்தர் வந்து வாஷிங் மிஷினுங்கிறாங்க, இன்னொருத்தங்க வந்து செல்ஃபோனுங்கிறாங்க, இன்னொருத்தங்க வந்து காசு கொடுக்குறேங்கிறாங்க. இந்த மாதிரி அனுப்புறது இது இதுக்கு இது ஒரு லிமிட்டே இல்லையா அப்படிங்குறது கேள்வி ஆகுது. ப்ராடக்ட்ஸ் அடிப்படையில் சொல்லும் போது டிஎம்கே சைடில் இருக்கவங்க வந்து அவங்க ஏடிஎம்கே கொடுத்த அந்த அந்த ப்ராடக்ட்ஸ், அதாவது ஃபேனு, கிரைண்டரு, இது எல்லாத்தையும் டிவியோடு சேர்த்து சொல்லும் பொழுதும் நாங்கள் வந்து வளர்ந்துட்டோம், அதனால் வந்து நாங்கள் இலவசம் கொடுக்கறது வந்து வேறு மாநிலத்தில் இருக்கிறவங்க எங்களுக்கு சொல்லித்தர வேணாம், இந்த மாதிரியான வாதங்களை அவங்க வைக்கிறாங்க. இன்னொரு விஷயம் அவங்க முக்கியமாக சொல்கிறது என்னா, இதெல்லாம் வந்து சின்ன விஷயந்தான், இதை கூட அவங்க வாங்கிக்க முடியாதா அப்படிங்கிற கேள்வி வரும்பொழுது, இந்த மாதிரி அவங்க இதுவும் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸாக தானே ஆகப்போகுது, இதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க இதுக்காக உழைக்க தேவையில்லைல்ல, மற்ற பிரச்சனைகளை தேடி அவங்க அதுக்காக உழைக்க போயிடலாம்ல, அதுக்காக வந்து திரும்ப திரும்ப நீங்கள் இது ப்ராடக்ட்ஸை வந்து குற்றம் சாட்டுறது சரியாங்கிறது கேட்குறாங்களே அவங்க. அதுதானே சொல்கிறேன். ஸோ இதை வந்து முதல்ல எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இருக்குது. இதில் வந்து இதுலேயுமே நீங்கள் வந்து ஒரு ஒரு விஷயத்தை டிஃபெண்ட் பண்ணணும்னா நீங்கள் எப்படி வேணால் டிஃபெண்ட் பண்ணலாம். டிவி கொடுக்கறதும் சமூக நீதினு சொல்லிடுவாங்க. டிவி கொடுக்கறதும் எனக்கு வந்து ஒரு ஒரு இளம் வயது ஒரு மாணவனுக்கோ மாணவிக்கோ அவங்க வீட்டில் தொலைக்காட்சி இல்லைன்னா பக்கத்து வீட்டில் போய் பார்ப்பாங்க, இப்போ அது வந்து ஒரு அவமானமாக இருக்கும், அவமான சின்னம், அவங்க வந்து மிரட்டுவாங்க, திட்டுவாங்க, இது குறுகி வெக்கப்பட்டு அவமானப்பட்டு பார்க்கறது வந்து போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி வந்து அது உண்மை தானே, அதை மறக்க முடியல. அது அதை வந்து எல்லா தரப்பு மக்களும் அதை அனுபவிச்சிருக்காங்க ஒரு காலத்தில், நம்ம பெற்றோர்கள் காலத்துலேயோ இல்லாட்டி அதுக்கு அடுத்திருந்த தலைமுறையிலையோ நம்ம தலைமுறையிலையோ எல்லாருமே அதை அனுபவிச்சிருக்கோம். ஸோ முதல்ல டிவி இருக்காது, அப்போ ரேடியோ இருந்துச்சு, டிவி இல்லாத வீட்டில் எல்லாருமே போய் பார்ப்பாங்க, இன்னும் பக்கத்து வீட்லையோ யார் வீட்டில் இருக்கோ. அப்புறம் டிவி இருந்தது கேபிள் டிவி இருக்காது. ஸோ அப்போ கேபிள் டிவிக்காக பக்கத்து வீட்டில் போய் பார்க்கலாம் இருக்கும், அது எல்லாருமே பண்ணியிருப்போம். நம்ம எல்லாருமே எடுத்தோடனே கேபிள் டிவி வந்தப்பறம் யாருமே போட்டுக்கல. ஸோ கேபிள் டிவி போய் பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு 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 விஷயமா இருந்துச்சு. இதுக்கு சொல்யூஷன் நீங்கள் டிவியை கொடுக்குறதானா, அப்படி அதுக்கு டிவியை கொடுக்க 2006 வரைக்கும் குடும்பங்கள் எப்படி அதை வந்து பின்ன பார்த்தாங்க, அவர்கள் தன்னுடைய முயற்சியில் வாங்கினாங்க, இஎம்ஐ கட்டுவாங்க, இந்த ஆப்ஷன்ஸ் வரும், என்ன முடியுதோ வாங்குவாங்க, கேபிள் டிவி இருந்தால் கொடுப்பாங்க இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. அதை வந்து இதுதான் ஒரு பெரிய பிரச்சனைனா, அப்போ இதுக்காக போயிட்டு நீங்கள் இது இது ஒரு இந்த ஒரு அவமான சின்னமாக இதை விட்டுட்டு அவர்களுக்கு ஒரு நல்ல குடிநீர் கிடைக்கல, அதற்காக பல மைல் போய் எடுத்துகிட்டு வராங்க. 2019 வரைக்கும் இந்தியாவில் வந்து 19% வீட்டில் தான் குடிநீருக்கான கனெக்ஷனே இருந்துச்சு. கடந்த 3 வருடங்களாக மோடி அரசாங்கம் ஜல் சக்தி அந்த திட்டத்தின் மூலமாக 49% அதை ஏற்றிருக்காங்க. 3 வருஷத்தில் 3 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது ஒரு குடிநீர் இல்லாமல் கஷ்டப்பட்டது ஒரு ஒரு அவமான சின்னமாக இல்லையா, இல்லாட்டி ஒரு நல்ல கல்வி அவர்களால் கற்க முடியலையே அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ஒரு விஷயமா இல்லையா, மருத்துவ வசதி கிடைக்காம பெட்டு கிடைக்காம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து வெளியில் படுத்துட்ருக்கோமே, ஒரு டாக்டர் வந்து நேரத்துக்கு பார்க்க முடியலையேங்கிறது இது முக்கியமான விஷயமா, ஒரு நாளைக்கு ஒரு ஒளியும் ஒளியும் பார்க்கறதோ இல்லாட்டி ஒரு டிவியில் பார்க்கறதோ அப்படிங்கிறது எது எதுவும் பெரிய விஷயம். ஸோ நீங்கள் ப்ரையாரிட்டிஸ்னு ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து தமிழ்நாடு வளர்ந்துருச்சுன்னா எந்த விதத்தில் வளர்ந்துச்சு, நீங்கள் எதுக்கு நீங்கள் வந்து உடனே யூபி பீகார் இதை கம்பேர் பண்ணுறதுல எப்படி சரியாக இருக்க முடியும், தமிழ்நாட்டில் பிரச்சனை இருக்கா இல்லையா, தமிழ்நாட்டில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரி செய்யணுமா இல்லையா. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு 10,000 கோடி இருக்குன்னா நீங்கள் 10,000 கோடியை எதுக்கு செலவு பண்ணுவீங்க, இல்லாட்டி ஒரு 1,000 கோடி இருக்குன்னா எதுக்கு 1,000 கோடியை செலவு பண்ணுவீங்க, இந்த மாதிரி விஷயங்களுக்கு செலவு பண்ணாமல் டிவி கொடுக்குறேன், பெடஸ்டல் ஃபேன் கொடுக்குறேன், டேபிள் ஃபேன் கொடுக்குறேன், மிக்சி கொடுக்குறேன், கிரைண்டர் கொடுக்குறேங்கிறது ஒன்று. இன்னொன்று ரெண்டாவது, 50-inch டிவி இருக்கிறவங்க வீட்டில் இது கலைஞர் டிவி போச்சா இல்லையா, போச்சு. ஏசி இருக்கிற வீட்டில் டேபிள் ஃபேன் போச்சா இல்லையா, போச்சு. மிக்சி கிரைண்டர் இருக்கிற வீட்டில் திரும்பி மிக்சி கிரைண்டர் போச்சா இல்லையா. ஸோ இது அப்போ என்ன மாதிரி விஷயம், அப்போ நீங்கள் எதுக்காக இது பண்ணீங்க? அப்போ நீங்கள் அதை வந்து முழுக்க முழுக்க அந்த டைம் ஓட்ஸ் வாங்குறதுக்காக ஒரு கலர்ஃபுல் ஒரு ஒரு கவர்ச்சி கவர்ச்சிமான விஷயமா பார்த்தீங்க. அதே மாதிரி இப்போ மிக்சி கிரைண்டர்லாம் கொடுத்தீங்க, அது இப்போ வேலை செய்தா, 2006 கொடுத்த டிவி இன்னும் வேலை செய்தா, எதுவுமே கிடையாது. ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ்ஸால் இருக்கணும். நீங்கள் ஒரு ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கிறீங்கன்னா சத்துணவு திட்டம் நின்றுச்சா? இல்லை சார், அது வந்து உணவு, நம்ம டிவி எப்படி பார்க்க முடியாதுல, 2006 கொடுத்த டிவி அட்லீஸ்ட் ஒரு 2016 வரைக்குமாவது ஒர்க் பண்ணால் கூட போதும். இல்லை அதுதான் சொல்கிறேன், சம்பாதிச்சு வேறு டிவி வாங்கிக்கலாம். ஸோ அதுதான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அப்போ இன்னும் டிவி இல்லாத வீடுகள்லாம் இருக்குல்ல, இன்னும் கேபிள் டிவி இல்லாத வீடுகள்லாம் இருக்குல்ல. சரி, டிவியை மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, வயலும் வாழும் பார்த்துட்டு இருப்பாங்களா? கேபிள் டிவிக்கு மட்டும் ஏன் சார்ஜ் பண்ணுறீங்க, ஏன் ஃப்ரீ கேபிள் டிவின்னு கொடுக்க வேண்டியதானே, மாதம் கேபிள் டிவி கட்ட வேணாம், அரசாங்கம் அந்த செலவை ஏற்றுக்கொண்டு கொடுக்க வேண்டியதானே, அரசு உடைமை ஆக்க வேண்டியதானே, கேபிளை அரசு கேபிள் மாதிரி கொண்டு வந்தாங்கள்ல, அரசு உடைமை ஆக்கலாம்ல. ஸோ ஏன் இப்போ தனியாக கேபிள் ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்காங்க, அரசுடைமையாக்கிட்டு ஃப்ரீயாக கொடுங்க ஏழைகளுக்கெல்லாம்,
ஸோ அது கொடுத்தா அது செலவு மிச்சம்ல. உங்களுக்கு கேபிளில் காசு வரணும், டிவியை கொடுத்துட்டா கேபிள் கனெக்ஷன் வரணும், கேபிள் கனெக்ஷனில் நீங்களும் உங்கள் குடும்பமும் காசு சம்பாதிக்கணும், அப்புறம் எப்படி? ஸோ பிரச்சனை வந்து குடிநீருக்கே நீ காசு கொடுக்குற, அது ஒரு 5 வருஷம் முன்னாடி குடிநீருக்கு இவ்வளோ காசு கொடுப்போம், 10 வருஷத்துக்கு முன்னாடி குடிநீருக்கு இவ்வளோ காசு கொடுப்போம்னு சொன்னீங்கன்னா யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. இன்றைக்கி எல்லா வீடுகளையும் குடிநீருக்கு காசு கொடுக்குற நிலமை தான் இருக்குது. ஸோ அப்போ அதையே நீ சரி செய்யலையே, அப்புறம் என்ன தமிழ்நாடு யூரோப்பு? ஸோ அப்போ அது எதில் நீங்கள் செலவு பண்ணணும்னு இருக்குல்ல, அதனால தான் இந்த செலவை வந்து நீங்கள் மிச்சப்படுத்தினால எதுவும் ஆகப்போதில்ல. சார், ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் ப்ரெஸ்ஸில் வந்து ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறாங்க, இந்த குவார்டர்லி ஜேர்னல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்னு சொல்லிட்டு. அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாடு வந்து இந்த மாதிரி டிவி கொடுத்ததை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. தென் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து டொமஸ்டிக் வயலன்ஸை வந்து பெருவரையாக போக்கியிருக்கு. அது இல்லாமல் இங்கே வந்து இது ஒரு சமூக நீதி தானே, இது எல்லா மக்களுக்கும் வந்து சென்றிருக்கிறனால அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தீசிஸ் பேப்பர் யார் வேணால் இதுக்கு வேணால் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒன்று, அடுத்தது தமிழ்நாட்டில் நீங்கள் நேஷனல் க்ரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ ரிப்போர்ட்ஸ் எடுங்க, டொமஸ்டிக் வயலன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லையான்னு நீங்கள் பாருங்கள். என்சிஆர்பி டேட்டா எடுங்க தமிழ்நாடு. சார், என்சிஆர்பி டேட்டா 2018 வந்து சேஃப்டி ஃபார் விமனில் வந்து தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டாக இருக்குது. ஆன 2021 பாருங்கள் தமிழ்நாடு 2020 கடந்த 2 வருஷமாக தமிழ்நாட்டில் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் விமன் ஜாஸ்தியாயிருக்கு. சார், ஆன் த ஹோல் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு சொசைட்டியை வந்து மாறும்போது அந்த மாதிரி ஏற்படும். ஆனால் வந்து ஆன் த ஹோல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் சேஃபஸ்ட் சிட்டி வந்து கோயம்புத்தூர் ஃபஸ்ட்டாக இருக்குது, சென்னை தான் வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது. இது வந்து எப்படி தெரியுமா, கலர் டிவி கொடுத்ததுனால பெண்கள் டொமஸ்டிக் வயலன்ஸ் குறைஞ்சிக்கிறது எப்படி தெரியுமா இருக்குது? நான் ரோட்டில் நடந்து போகிறேன் உண்மை. நான் நடந்து போனோடனே மரம் விழுது, அதுவும் உண்மை. நான் ரோட்டில் நடந்து போனதுனால மரம் விழுதுன்னு சொன்னால் உண்மையாயிடுமா? இதுதான் இப்படி தான் இருக்குது. கலர் டிவி கொடுக்குறீங்க, டொமஸ்டிக் வயலன்ஸ் குறைஞ்சிருக்கு, அதை ரெண்டு எப்படி ஒன்றா? சார், அதனால் வந்து ஒரு விமன் எம்பவர்மெண்ட் கிடைக்குது, அவங்க பார்க்கறனால அந்த விஷுவலைசேஷனால வந்து அவங்க எம்பவர் ஆகிறாங்கல்ல, விமன்ஸ் வந்து எம்பவர் இப்போ அதுக்கு முன்னாடி அடிமைத்தனம் வந்து ஒடுங்க. 2011 முன்னாடி மிக்ஸி கிரைண்டர் கிடையாது வீட்டில் பெண்களுக்கு. ஸோ அம்மிக்கல் ஆட்டுக்கல்ல தான் பண்ணிட்டு இருந்தாங்க, டிவி பார்த்துக்கிட்டே பண்ணிட்டு தான் அவங்களுக்கு விமன் எம்பவர்மெண்ட் பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சா. ஸோ அதனால் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் மிக்ஸி கிரைண்டர் கொடுத்தாங்க, ஆனால் அம்மிக்கல் ஆட்டுக்கல் யூஸுக்கு இல்லை. ஸோ அதனால் விமன் வந்து ஆண்கள் வந்து பெண்களை வந்து அடிக்கவே இல்லை, துன்புறுத்தவே இல்லை. இல்லை சார், குறைஞ்சிருக்கு, அதனால அதெல்லாம் தானே சார் இம்பாக்டா பார்க்கணும். எப்படி எப்படி பெண்கள் பண்ற வேலைக்கு ஆண்களுக்கும் சம்பந்தமே கிடையாது, ஆண்களோட மனநிலை மாறினாதானே டொமஸ்டிக் வயலன்ஸ் குறையும். வயலன்ஸ் இல்லை சார், பெண்கள் வந்து அந்த அடியை ஏன் தாங்கிக்கணும்? என்ன அடியை தான் இப்போ அடிச்சு அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ்ல வந்து அந்த அடியை தாங்கிக்கணும். அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க சார், சொசைட்டில வந்து இதெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. எப்படி? டிவியை வச்சு. டிவியில என்ன பாக்குறாங்க பெண்கள்? சரி, இது டொமஸ்டிக் வயலன்ஸ் பத்தி டிவியில என்ன காட்டுறாங்க? இல்லை சார், நியூஸ்ல பார்க்க மாட்டாங்க. அப்புறம் ஏன் தமிழ்நாட்டில் ஏன் ஜீரோ இல்லை? தமிழ்நாட்டிலேயே படிப்படியாக குறையல, தமிழ்நாட்டிலேயும் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் விமன் ஏறி இருக்கு, தமிழ்நாட்டிலேயே ஆல்கஹால்னால வயலன்ஸ் ஏறி இருக்குன்னு இருக்கான்னு நீங்கள் சர்வேஸ் ரிப்போர்ட் பாருங்க, என்சிஆர்பி டேட்டா. இல்லை சார், ஆனால் இந்தியாவில் வந்து தமிழ்நாடு வந்து கம்மியாக இருக்கு. இருங்க இருங்க, இது எந்த டேட்டா நீங்கள் எடுத்து சொல்கிறீங்க? என்சிஆர்பி டேட்டா படி நீங்கள் பெண்கள் சம்மந்தப்பட்டதில் தமிழ்நாடு எந்த பொசிஷனில் இருக்குது, யூபி எந்த பொசிஷனில் இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் கூகுளில் தட்டினாலே தெரிஞ்சிடும். என்சிஆர்பி டேட்டா படி யூபியில் தான் குறைஞ்சிருக்கு கன்விக்ஷன் ரேட்ஸு, கன்விக்ஷன் இப்போ தண்டனை வாங்கி கொடுக்கறது யூபியில் குறைஞ்சிருக்கு. எந்தெந்த மாநிலத்தில் தெரியுமா ஜாஸ்தி? கேரளா, தமிழ்நாடு. அது ஏன் தெரியுமா? அப்படி கேட்டால் என்ன தெரியுமா சொல்கிறீங்க? விழிப்புணர்வு ஜாஸ்தி, அதனால் கம்ப்ளைண்ட் ஜாஸ்தியாக கொடுக்குறான்றவாங்க. இதே யூபியில் ஜாஸ்தியாக இருந்தால் விழிப்புணர்வு ஜாஸ்தி, கம்ப்ளைண்ட் ஜாஸ்தி கிடையாது, அங்கே ஆண்கள் வந்து அடிக்கிறாங்க அப்படின்றவாங்க. இல்லை சார், அது அதுவும் ஒரு காரணம் தானே சார். உத்தரப்பிரதேசலாம் வந்து போய் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க. தண்டனை வாங்கி கொடுக்கறதுல யூபி நம்பர் ஒன்ல இருக்கு. கேரளா, தமிழ்நாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா போய் வந்து கன்விக்ஷன் ரேட், கன்விக்ஷன் ரேட்டில் ஏன் யூபி நம்பர் ஒன்ல இருக்கு, தமிழ்நாடுக்கு எல்லாம் பின்னாடி இருக்கு. ஸோ தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு தெரிஞ்சாதான் ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம், வயலன்ஸ் அகேன்ஸ்ட் விமன் ஒரு பக்கம். ஸோ ஒரு டிவி வந்ததுனால வயலன்ஸ், டொமஸ்டிக் வயலன்ஸ் குறையிறதுங்கிறதுக்கான எந்த சப்போர்ட்டிவ் டேட்டாவும் கிடையாது. மிக்ஸி கிரைண்டர் வந்ததுனால பெண்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றம் வந்துருச்சுங்கிறதுக்கு எந்த டேட்டாவும் கிடையாது. சார், ஆனால் வந்து 2013 வந்து எஸ் சுப்பிரமணியம் கோர்ட் ஜஸ்டிஸ், எஸ் சுப்பிரமணியம் பாலாஜி வெர்சஸ் யூனியன் ஆஃப் தமிழ்நாடு கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டிவி சமூக நீதிக்கான ஒரு அங்கீகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்ஜினலிஸ்ட் சொசைட்டிக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதுதான் சொல்கிறேன், இது ஒரு தீசிஸ் பேப்பரில் சார். அது வந்து சுப்ரீம் கோர்ட் ஃபீமேல் இன்ஃபேன்டிசைடு, பெண் குழந்தைகள் மரணம், அதை தடுக்கிறதுக்கு இல்லை அதை குறைக்கிறதுக்கு ஒரு அரசாங்கத்தோட கடமை இருக்குது. ஸோ அது குறைச்சா அவர்கள் அந்த அரசாங்கத்தை பாராட்டுவோமா, அந்த மாதிரி முயற்சிகள் எடுக்கிறத வந்து பாராட்டுவோமா? பெண் கல்விக்கு, பெண் கல்வியோட இது வந்து கம்மியாக இருக்குது, என்ரோல்மெண்ட் ஃபீமேல் இன்ஃபேன்டிசைடு வந்து தமிழ்நாடு தான் சார் கம்மியாக இருக்குது. ஏடிஎம்கே தான் அதை பண்ணாங்க. அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ அப்படி நீங்கள் பண்ணும்போது அதை பாராட்டலாம், இது வந்து ஒரு அரசாங்கத்தோட கடமை. ஸோ அது டைரெக்டாக நீங்கள் வந்து எந்த மாதிரி திட்டங்கள் கொண்டு வரீங்க அதை பொறுத்து இதுலேருந்து நீங்கள் பார்க்கலாம்.
அதே மாதிரி இப்போ ஹரியானாவில் வந்து மனோகர்லால் கட்டர் பாஜக அரசு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஃபீமேல் இன்ஃபென்டிசைட் இருந்துச்சு, பெண்களோட என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்ன இருந்துச்சு, நீங்கள் எடுத்து பாருங்கள். அது எவ்வளோ வந்து ஃபீமேல் இன்ஃபென்டிசைட் குறைஞ்சிருக்கு, பெண்களோட எஜுகேஷன்ல எவ்வளவு ஜாஸ்தி இருக்கு. இது வந்து 30 இயர்ஸ்க்கு முன்னாடியே இங்க இருக்க டிராவிடன் பார்ட்டிஸ் பண்ணி இல்லனே சொல்லலையே. ஏன்னா வேர்ல்ட் பேங்க் சொல்லியிருக்காங்க, ஜான் ரீசே வந்து எகனாமிஸ்ட் சொல்லியிருக்காரு. நான் இல்லனே சொல்லலையே. தமிழ்நாடு யூரோப்போட தான் கம்பேர் பண்ணனும். தமிழ்நாடு அரசாங்க ஹாஸ்பிடலுக்கு போயிட்டீங்கன்னா யூரோப்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. தமிழ்நாடோட அரசாங்க பள்ளிகள் போனீங்கன்னா யூரோப் மாதிரி தான் இருக்கு. மாற்றுக்கிறதே கிடையாது, யூரோப்போட தான் நம்ம கம்பேர் பண்ணிக்கணும். ஏன்னா ஹரியானாவில் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி பாஜக ஆண்டிருந்தாங்க. முதல் முறையாக பாஜக ஆண்டது 2014 தான் ஹரியானாவில். அப்போ பாஜகவை எப்படி குறை சொல்ல முடியும்? அதுக்காக யார் காரணம்? இவர்களோட கூட்டணி கட்சி காங்கிரஸ் தானே எல்லா மாநிலங்களையும் 50 வருஷமாக ஆண்டாங்க. இவர்களோட கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் தானே பெங்காலை சீரழிச்சாங்க. இவங்க கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் தானே திரிபுராவை சீரழிச்சாங்க. ஸோ இவர்கள் கூட்டணி கட்சிகளே வந்து ஆண்ட மாநிலங்களில் இன்றைக்கி வந்து இவர்கள் வந்து யூபியும் பிஆரையும் பிளேம் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்? முதல் முறையாக ஒரு 5 வருஷம் டைம் யோகி பாஜக அரசு இப்போ தான் கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு. அதுக்கு முன்னாடி யூபியில் வந்து கல்யாண் சிங் சில 1 வருஷமோ 1.5 வருஷமோ தான் இருந்தார். அதுக்கப்புறம் ராஜ்நாத் சிங் அதேமாதிரி 1 வருஷமோ 1.5 வருஷமோ தான் இருந்தார். வேறு யாருமே இல்லை. ஸோ அப்படி இருக்கிற மாநிலத்தில் நீங்கள் வந்து பாஜகவை வந்து பாருங்கள், நாங்கள் தானே உங்களோட கூட்டணி கட்சி தாங்க காங்கிரஸ் தாங்க 89 வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் உங்களோட கூட்டணி கட்சியான நீங்கள் சமாஜ்வாதி கட்சி தாங்க ஆட்சி பண்ணாங்க. உங்களோட கூட்டணி நீங்கள் தேசிய அளவில் கூட்டணி வச்ச சமாஜ்வாதியோ மாயாவதியோ அங்கே அந்த மாதிரி ஸ்டேட்ஸ்லாம் வந்து பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கிறனால வந்து ஒரு திட்டம் கொண்டு வந்தால் எதுக்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி நடக்கலையே. அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ காரணம் காட்டுறது, நீங்கள் முன்னேறினீங்கன்னு காரணம் காட்டுறது திராவிட மாடல் திராவிட கட்சிகள்னு கிடையாது. நீங்கள் சொல்கிறது ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும், அதற்கான பல்வேறு காரணங்கள் அதை தவிர இருக்குது. ஜியாகிரபிக்கல் ரீசன்ஸ் இருக்குது, பூகோள காரணங்கள் இருக்குது, நேஷனல் செக்யூரிட்டி காரணம் இருக்குது. ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும்னா பஞ்சாபில் ஆரம்பிக்க முடியாது, தமிழ்நாட்டில் ஆரம்பிக்க முடியாது. சார் பஞ்சாப் இப்போ அங்கே வந்து இப்போ பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கிறனால தான் அந்த இண்டஸ்ட்ரீஸ் வருது, இங்கே வந்து என்டர்பிரனர்ஸ் வர்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜியாகிரபிக்கலாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் இப்போ ஆந்திர பிரதேஷ் கோஸ்டலாக இருக்குது, வெஸ்ட் பெங்கால் கோஸ்டலாக இருக்குது, அங்கெல்லாம் டெவலப்மெண்ட் இல்லை. தமிழ்நாடு அதை தான் சொல்லி இப்போ ஆந்திர பிரதேஷில் டெவலப்மெண்ட் இல்லையா, கர்நாடகா டெவலப்மெண்ட் இல்லையா, மகாராஷ்டிரா டெவலப்மெண்ட் சார், அதை விட வந்து தமிழ்நாடு டெவலப் ஆகிருக்கு. ஹெல்த்தில் கேரளா பெட்டராக இருக்குது, தமிழ்நாடு பெட்டராக இருக்குது, பப்ளிக் ஹெல்த்தில் தமிழ்நாடும் இருக்குது, கேரளாவும் ஈக்குவலாக பெட்டராக இருக்குது. அதனால தான் கோவிடில் அவங்களுக்கு பெரிய சர்டிஃபிகேட்டே கொடுத்தாங்க, அவங்களோட ஹெல்த் ஸ்கீமை பொறுத்து தானே கொடுத்தாங்க. ஸோ என்னோடய கேள்வி, ஃப்ரீபீஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து கோரிலேஷன் டஸ் நாட் இம்ப்ளை காசேஷன்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்குங்கிறதுனால இந்த காரணத்தினால தான் சொல்ல முடியாது. நீங்கள் டேட்டா எடுத்து பேசுங்கள், என்சிஆர்பி டேட்டா எடுத்து எனக்கு சொல்லுங்கள், தமிழ்நாடு இல்லை வந்து ஜாஸ்தியாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு சொல்லுங்கள். அப்போ டிவி கொடுத்ததுனால கம்மியாக இருந்துச்சுன்னா ஏன் இன்னும் அந்த பிரச்சனை இருக்குது? ஏன் குடியும் வந்து ஒரு பெரிய ரீசன், அதனால தான் பெண்களுக்கு கஷ்டம் இருக்குது இன்னும் தமிழ்நாட்டில் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் சரி செய்யாமல் நீங்க நான் கலர் டிவி கொடுத்ததுனால தமிழ்நாடு முன்னேறிச்சு, மிக்சி கிரைண்டர் கொடுத்ததுனால முன்னேறிச்சுன்னா கர்நாடகா எப்படி முன்னேறிச்சு, மகாராஷ்டிரா எப்படி முன்னேறிச்சு, குஜராத் எப்படி முன்னேறிச்சு, பஞ்சாப் எப்படி முன்னேறிச்சு சார்? தமிழ்நாடு விட யாருமே அந்த அளவுக்கு முன்னேறலையே. எதுல அப்படி கிடையாது, டேட்டா எதுல கொடுங்க. எந்த ஹெல்த்ல சார், ஹெல்த்ல எஜுகேஷன்ல கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ பாருங்க. ஹெல்த்துக்கும் டிவிக்கும் இல்லை சார், டிவின்னு மட்டும் சொல்ல, மற்ற எல்லா விதமான ஃப்ரீபீஸும் சொல்கிறேன். இப்போ எஜுகேஷன் ஃப்ரீயாக கொடுக்கறதுனால நீங்கள் வந்து அதிகமாக அதுதான். ஸோ இது பாயிண்ட்டு, ஃப்ரீ எஜுகேஷன், ஃப்ரீ லேப்டாப்ஸ் கொடுக்கறதுனால, ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கறதுனாலையோ, ஃப்ரீ மெடிக்கல் சர்வீசஸ் கொடுக்கறதுனாலையோ, ஓகே சார், அது யாருமே பிரச்சனையே சார். ஃப்ரீ லேப்டாப்ஸ் கொடுக்குற, ஃப்ரீ லேப்டாப்ஸ் கொடுக்கறதும் தப்பு கிடையாது. ஃப்ரீ பைசைக்கிள் கொடுக்கறதுனால தப்பே கிடையாது. பெண்களுக்கு ஃப்ரீ பைசைக்கிள் கொடுக்கல தப்பே கிடையாது சார். அதுதான் சார், இந்த மாதிரி ஃப்ரீபீஸ் கொடுக்கறதுனால தான் தமிழ்நாடு இவ்வளோ க்ரோத் ஆயிருக்கு. மற்ற ஸ்டேட்டில் எந்த ஃப்ரீபீஸும் கொடுக்கல, அதனால தான் வந்து அண்டர் டெவலப்டா இருக்காங்க. மற்ற எந்த ஸ்டேட்லையுமே ஃப்ரீபீஸ் கொடுக்கலங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. இது தமிழ்நாடு மாதிரி பைசைக்கிள் கொடுக்கணும்னா கொடுக்கணும், தமிழ்நாடு மாதிரி லேப்டாப் ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா கொடுக்கணும், ஆனால் தமிழ்நாடு மாதிரி டிவி கொடுக்கணும்னா கொடுக்கக்கூடாது, தமிழ்நாடு மாதிரி ஃபேனு மிக்சி கிரைண்டர் கொடுக்கணும்னா கொடுக்கக்கூடாது. இவ்வளோதான் பாயிண்ட்டு. நீங்கள் சொல்கிறதில்ல எஜுகேஷன் விஷயத்தை சம்மந்தப்பட்டதில் யா எதா இலவசம் கொடுத்தா யாருமே கேள்வியே கேட்க போதில்ல. நீங்கள் ஃப்ரீ பஸ் பாஸ் கொடுங்க, நீங்கள் ஃப்ரீ சைக்கிள் கொடுங்க, நீங்கள் ஃப்ரீ ஸ்கூல் பேக் கொடுங்க, நீங்கள் ஃப்ரீ நோட் புக்ஸ் கொடுங்க, இப்போ நோட் புக்ஸ் புக்ஸுக்கு பதிலாக லேப்டாப்ஸ் கொடுங்க, நீங்கள் ஃப்ரீ இன்டர்நெட் கனெக்ஷன் கூட கொடுங்க, மாணவர்களுக்கு ஃப்ரீ இன்டர்நெட் கனெக்ஷன் கூட கொடுங்க. இந்த மாதிரி எந்த விஷயத்தையுமே யாருமே கேள்வி கேட்கல சார். நான் பிஜேபி கவர்மெண்ட் அஸ் ஹோலில் வந்து ஃப்ரீபீஸ் இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் சொல்கிறேன், அப்படி பிஜேபியுமே சொல்லலை. எந்த பிஜேபி அப்படி சொல்லிச்சு? இல்லை சார், என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய பேர் வந்து ஃப்ரீபீஸுங்கிற வந்து அஃபெக்ட் பண்ணுது, இது வந்து டொமஸ்டிக்கில் வந்து காமனர்ஸ்லாம் டேக்ஸ் பே பண்ணி வந்து ஒரு போர மார்ஜினலிஸ்ட் சொசைட்டி அவங்க அந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, ஏன் டேக்ஸ் பே நான் கொடுக்குற காசு எதுக்கு இன்னொருத்தருக்கு போகுது இப்படி. அவங்க பிஜேபி கிடையாது, பிரதமர் சொல்கிறாருன்னா அதில் ஒரு விவாதம் வேணும்னு சொல்கிறார், அந்த விவாதம் இருக்கணும். அப்போது
பிஜேபி எப்படி ஃப்ரீ டாய்லெட்ஸ் கட்டி கொடுத்தாங்களா இல்லை பிஜேபி மோடி அரசு? அப்போ அப்படி கட்டி கொடுத்துட்டு எப்படி ஃப்ரீ சொல்ல கொடுக்கூடாதுமாங்க? ஃப்ரீ டாய்லெட்ஸ், கழிவறைகள் இல்லாத வீட்டுக்கு கழிவறைகள் கட்டி கொடுத்தாங்க இலவசமாக, கரெக்டாக? கழிவறைகள் இருக்கிற வீட்டுக்கு கொடுத்தாங்களா? டிவி இருக்கிற வீட்டுக்கு டிவி கொடுத்த மாதிரி கழிவறைகள் இருக்கிற வீட்டுக்கிட்ட கழிவறைகள் கொடுத்து நம்ம ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தான் அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ கழிவு இலவசமாக கழிவறைகள் கட்டி கொடுக்கறது வந்து ஒரு கட்டுமான விஷயம், அடிப்படை ஒரு விஷயம். அது இல்லாமல் பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க. அதனால் பெண்கள் வந்து அவர்களுடைய காலை கடன் இந்த விஷயத்துக்கு போகும்போது அவர்கள் வந்து துன்புறுத்தப்படுறாங்க, அவர்கள் ஹராஸ் பண்ணப்படுறாங்க. அதனால் பல பிரச்சனைகள் பெண்களுக்கு வருது, அவர்களுக்கு அவமானம் நடக்குது. இந்த மாதிரி டைரெக்டாக இதை வந்து பெண்களை அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் அது வந்து கழிவறைகள் கட்டி கொடுக்கறது. ஃப்ரீபீஸ் வந்து டிவி சொல்கிறனால நீங்கள் இந்த இம்பாக்ட் இல்லைங்கிறீங்க. இப்போ நான் கூட சொல்லலாம்ல, இப்போ வந்து மற்ற இடத்துல அவங்களுக்கு ஹராஸ்மெண்ட் நடக்கலையான்னு? எந்த மற்ற இடத்துல நடக்கும் யாருமே இல்லைன்னு சொல்லுவேன். இதனால அந்த ஹராஸ்மெண்ட் குறையுதா இல்லையாங்க தான் கேள்வி. சம்பந்தமே இல்ல, இதனால கண்டிப்பா குறையுது. அவர்கள் ஒரு அவமான சின்னமாக பார்த்தது, அவர்கள் வெளியிலே போய் அந்த மாதிரி பண்ண முடியல, அதனால அவர்கள் வீட்டில் கழிவறைகள் கட்டி கொடுத்தாங்க. ஒன்னு, அடுத்தது ஃப்ரீ கேஸ் கனெக்ஷன் கொடுத்தாங்களே இல்லையா இந்த அரசாங்கம், ஃபஸ்ட்டு கனெக்ஷன் ஃப்ரீ, ஃபஸ்ட்டு சிலிண்டர் ஃப்ரீ கொடுத்தாங்களே இல்லையா? ஸோ அது டைரெக்டாக எப்படி வந்து பெண்களுக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளமில் டேட்டா சப்போர்ட் பண்ணுது, டபிள்யூஹெச்ஓ ரிப்போர்ட் சப்போர்ட் பண்ணுது, எப்படி வந்து அந்த இன்னையில் அந்த ஸ்மோக் இன்னையிலனால எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, அந்த இது இல்லாமல் சிலிண்டர் வந்தது பிறகு எப்படி வந்து அவர்களுக்கு ரெடியூஸ் ஆகிருக்குன்னு, இது பெண்கள் முன்னேற்றத்துக்கான விஷயம், இது ஒரு சமூக நீதியான ஒரு விஷயம். டைரெக்டாக அவர்கள் இன்வால்வ் ஆகுது, அவர்கள் சமையல் பண்ணுற பிரச்சனையில் தீர்வு ஒரு வருது. ஸோ அப்போ பிஜேபி எப்படி ஃப்ரீக்கு அப்போஸ்டாக இருக்க முடியும்? அதே மாதிரி பைப்டு வாட்டர் கனெக்ஷன் இப்போ சொன்னேன், 19% இருந்த வீடுகளில் தமிழ்நாட்டில் கூட கம்மியாக இருக்குது. நீங்கள் டேஷ்போர்டை பார்த்தா தெரியும், தமிழ்நாட்டிலேயே 2019 மணி எத்தனை வீடுகள் இருக்குது, இன்றைக்கி எத்தனை வீடுகளுக்கு போகுதுன்னு. ஸோ 3 மடங்கு 3 வருஷத்தில் கொண்டு வந்திருக்காங்க பாஜக அரசாங்கம், ஃப்ரீயாக பைப்டு வாட்டர் கனெக்ஷன் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி இருக்கிற பாஜக எப்படி ஃப்ரீக்கு வந்து அகெயின்ஸ்ட்னு சொல்ல முடியும்? இதெல்லாம் அடிப்படை விஷயம். இதெல்லாம் மக்கள், ஏழை மக்கள் தமிழ்நாட்டில் நிறைய பேர் பார்த்துருக்கலாம், பட் இந்தியான்னு தானே பாஜக பார்க்கும். ஸோ அப்படி எங்களா இல்லையோ அதை கொண்டு போய் சேர்க்குறாங்க. அதே மாதிரி லாஸ்ட் மைலில் எங்களா எலக்ட்ரிசிட்டியிலும் அங்கே கொண்டு போய் சேர்க்குறாங்க. கோவிட் சுச்சுவேஷன் வரும்போது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது, அதனால் 80 கோடி மக்களுக்கு 2 வருஷமாக ஃப்ரீ ரேஷன் கொடுக்குறாங்க. அப்போ பிஜேபி எப்படி ஃப்ரீக்கு அப்போஸ்டாக இருக்க முடியும்? ஸோ இந்த சுச்சுவேஷனில், இந்த செக்டாரில், இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் வரும்போது அது வந்து இலவசம், நீங்கள் இலவசம்னு சொல்லலாம், மக்கள் நலத்திட்டம்னு சொல்லலாம், வரிப்பணத்தில் தான் கொடுக்குறாங்க, அதெல்லாம் இலவசம் இல்லைன்னு சொல்லலாம். ஸோ இது எதுவுமே தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் இதில் இது தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தாங்க, இதில் தேர்தலுக்கு முன்னாடி நான் டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஃபேனு, செல்ஃபோனுன்னு போயிட்டாங்கன்னா ஒரு முடிவே கிடையாது. இது மக்களுக்கான அத்தியாவசியமா? இதுக்கு போராடி இருக்காங்களா எங்கயா மக்கள்? எனக்கு டிவி வேணும்னு மக்கள் போராடி இருக்காங்களா? ஆனா குடிநீர் போராடினாங்களா இல்லையா? இல்ல சார், குடிநீர் வேணும், சுத்தமான குடிநீர் வரணுமே இல்லையா? ஆமாவா இல்லையா? அதே மாதிரி கழிவறை வந்து பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு தரக்கூடிய விஷயமா இல்லையா? சார் இருக்குது சார், நான் இல்லைன்னா மறுக்கலை சார், நான் இருக்குது, எல்லாமே இருக்குது, இதெல்லாம் இல்லைன்னு மறுக்கலை. ஆனாலும் இது வந்து இம்பாக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து ஓட்ஸில் எப்படி சார் இது இம்பாக்ட் ஆகும்? டிவி கொடுக்குறனாலே ஓட்ஸ் வந்து போட்டுருவாங்க. டிவி கொடுக்குறனால ஓட்டு போடலான்னு யாருமே நம்ம இவங்க டிவி கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டுறாங்கன்னு. டிவி கொடுக்க எப்படி சார் இம்பாக்டாக இருக்கும்? இப்போ டிவி கொடுக்குறனால ஓட்டு போட்டாங்களே போடலன்னா அப்போ அடுத்த தேர்தலில் ஏன் ஜெயலலிதா அவர்கள் கிரைண்டர் மிக்சி டேபிள் ஃபேனும் போனாங்க? சார் 2006 அவங்க வந்து அவங்க இருக்கிற பார்ட்டிஸ் எல்லாம் யாரெல்லாம் வந்து கம்பைன் பண்ணியிருந்தாங்க தெரியும். 2006 ஆப்வியஸ்லி வந்து டிஎம்கேக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தான கூட்டணி சார், 2011 ஸ்ட்ரென்த்தான கூட்டணி, அப்படியே மெஜாரிட்டி வரலாம். சார் இப்போ ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா, இப்போ சாரி தமிழ்நாடு மக்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1980s எம்பி எலெக்ஷனில் வந்து டிஎம்கே கோட் பண்ணியிருப்பாங்க, எம்எல்ஏ எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே கோட் பண்ணியிருப்பாங்க. அந்த லெவலில் மட்டும் தான் நடந்தது 80s. அந்த எவ்வளோ தாட்ஸ் இருக்கு பாருங்க சார், 1980s வந்து தமிழ்நாடு மக்கள் எவ்வளோ. நான் சொல்கிறது, நான் கேட்கறது 2006 முன்னாடி இப்போ மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்களா இல்லையா? போட்டாங்க. அப்போ இலவசங்களை பற்றி யாராவது பேசணுமா இல்லையா? பேசவே இல்லை. நீ சொல்கிற மாதிரி மருத்துவமோ கல்வியோ பற்றி பிரச்சனையே வரல. இது பிரச்சனை வருது, இது வந்து அத்தியாவசியமாக அனாவசியமாக. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது இம்பாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மற்ற விஷயமெல்லாம் அப்புறம் ஏன் திமுக தோத்துச்சு 2011? அது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி சார், வே வருது திமுக வந்து அப்போ ஜெயிச்சிருக்கணுமே, எங்கள் கலர் டிவினால இவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆச்சுன்னா பெண்கள் ஓட்டு போட்டுருக்கணுமே, ஏன் ஓட்டு போடல? ஸோ இட்ஸ் நாட் ஒன் இஷ்யூ எலெக்ஷன். அதனால தான் சார் அது வந்து ஒரு பொலிட்டிக்கலான இது கிடையாது, அது வந்து லாங் டேர்ம் ப்ராசஸ். அது ஸோ லாங் டேர்ம் ப்ராசஸில் அப்போ நீங்கள் அதை கண்டினியூ பண்ண வேண்டியதான ஸ்கீம் இல்லை சார். எல்லாம் இப்போ வந்து இன்னமும் எங்கிட்டு இருக்கு சார். இப்போ வந்து நீங்கள் இன்னொரு விஷயம் சொல்கிறீங்க, டிவிஸ் வந்து எல்லா வீட்டுக்கும் தானே கொடுத்தாங்க, இருக்கிற வீட்டுக்கும் தானே கொடுத்தாங்கன்னு, எப்படி சார் அப்போ இல்லாத எல்லாத்துக்கும் தானே சார் கொடுக்க முடியும்? இப்போ ரிசர்வேஷனும் வந்து டார்கெட்டடாக நீங்கள் கொடுக்கணும். இல்லை சார் இப்போ எப்படி சார் இப்போ ரிசர்வேஷன் இருக்குது? ஸ்காலர்ஷிப் ரிசர்வேஷனில் ஸ்காலர்ஷிப் யார் கொடுக்குறாங்க? எல்லாருக்குமா கொடுக்குறாங்க? இல்லை இல்லை, டிசர்விங் கேண்டிடேட்ஸ்க்கு தான் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. கழிவறை இல்லாத வீட்டுக்கு தான் கழிவறை, கேஸ் சிலிண்டர் இல்லாத வீட்டுக்கு தான் கேஸ். இல்லை சார், ரிசர்வேஷன் எப்படி சார் கொடுப்பீங்க? பிசியில் வந்து ஒருத்தன் உயர்ந்திருப்பான், உயராதனும் இருப்பான், அப்படி வந்து டோட்டலாக பிசின்னு தானே கொடுக்குறீங்க. எஸ்சிலேயே ஒருத்தங்க உயர்ந்திருப்பான், எஸ்சியில் வந்து ஒரு கீழே இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தானே கொடுக்க முடியும். இப்போ யூனிவர்சல் பிடிஎஸை பற்றி நான் அப்போஸே பண்ணல,
யூனிவர்சல் ஹெல்த் கேர் இருக்கணுங்க தான் அப்போசே பண்ணல, யூனிவர்சல் எஜுகேஷன் இருக்கு ஃப்ரீ எஜுகேஷன் இருக்கணும் அப்போசே இல்லை. சார் நீங்கள் டிவிஸை பற்றி பேசுறீங்க, ஆனால் கார்பரேட் டாக்ஸ்க்கு என்ன ஆகுதுன்னா கார்பரேட் டாக்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, எக்ஸஸ் டியூட்டி எல்லாம் வந்து குறைச்சிருக்காங்க, கார்பரேட்ஸ்க்கு வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்ட் தானே கொடுத்துருக்காங்க, ஃப்ரீ ஹேண்ட் எங்கே கொடுக்குறாங்க, கார்ட் டைனும் வரி தானே, கார்பரேட் 30%லேருந்து 18% குறைச்சிருக்கு. அது 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 வந்து டோட்டலி அது அது எப்படி ஃப்ரீபி ஆகும்? அது ஃப்ரீபி இல்லையா சார்? ஃப்ரீபி எப்படி ஆகும்? எப்படி ஃப்ரீபி சார்? நியர்லி 1% ஆஃப் பீப்பிள் வந்து 17% ஆஃப் ஹெல்த் வச்சிருக்காங்க, 10% ஆஃப் பீப்பிள் வந்து 57% ஆஃப் ஹெல்த் வச்சிருக்காங்க இந்தியாவில் ஆஸ் அ ஹோல். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரிச்சுக்கு வந்து கொடுத்தா அது இன்சென்டிவ், போருக்கு கொடுத்தா அது ஃப்ரீபியா சார்? நான் அதான் சொல்கிறேன், இன்சென்டிவை பற்றி யாருமே இப்போ தப்பு சொல்லலை. நீங்கள் இன்சென்டிவ் இல்லை சார், அதுதான் நீங்கள் ஏன் தப்பு சொல்கிறதில்ல, கார்பரேட்ஸ்க்கு வந்து நீங்கள் கொடுக்குறீங்க, இன்சென்டிவ் யாருக்கு கொடுக்கணுமோ நீங்கள் கொடுங்க. உங்களோட பொருளாதார கொள்கை வந்து கார்பரேட்டுக்கு கொடுக்கக்கூடாதுன்னா நீங்கள் மக்கள் கொண்டு போங்க, நீங்கள் எலெக்ஷனில் ஜெயிச்சு வாங்க, யாருமே குறையே சொல்ல மாட்டாங்க. சார் நீங்கள் பேசும்போது யூபியோட பீகாரோட கம்பேர் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு, ஆனால் இது வளர்ச்சி பற்றி வரும்போது மட்டும் யூபியில் ஹராஸ்மெண்ட் குறைஞ்சிருக்கு, தமிழ்நாட்டில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டீங்களே, ஏன் சார் அந்த கம்பேரிசன்? ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு அந்த டேட்டாவை கொடுத்தாங்க. ஸோ அந்த டேட்டாவை கொடுக்கும்போது தமிழ்நாடு வந்து பெட்டராக இருக்குன்னு கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு எதுலையுமே நம்ம கம்பேர் எதுக்காக நான் சொல்கிறேன், இருங்க அதுக்காக சொல்கிறேன். அரசாங்கத்துக்கு எதில் கண்ட்ரோல் இருக்குங்கிறது நான் சொன்னேன், நான் முதலே சொன்னேன், அரசாங்கத்தோட தலையாய கடமை என்ன அப்படிங்கிறது ஒரு செக்யூரிட்டி லா அண்ட் ஆர்டர் விஷயம். ஸோ அந்த விஷயம் தான் அரசாங்கம் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணணும். நீங்கள் டெவலப்மெண்ட் நாங்கள் வந்து முன்னேறிட்டோம் அப்படின்னா நான் வரலாறை பற்றி பேசலாம், வரலாறை பற்றி பேசும்போது இதெல்லாம் நிறையா பதில்கள் வரும். 3 பிரசிடென்சிஸ் ஆங்கிலேயர்கள் காலத்தில் இருந்துச்சு, மெட்ராஸ் பிரசிடென்சி, பாம்பே பிரசிடென்சி, பெங்கால் பிரசிடென்சி. இந்த 3 பிரசிடென்சியில் தான் ஃபஸ்ட்டு ஆங்கிலேயர்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. முதல் முதல்ல எங்கே ரயில் விட்டாங்க? பாம்பேக்கும் தானாக்கும் விட்டாங்க. ரெண்டாவது எங்கே இந்தியாவில் ரயில் விட்டாங்க? ராயபுரத்தும் ஆற்காட்டுக்கும் விட்டாங்க. முதல் முதல்ல எங்கே கல்விக்கூடங்கள் கட்டினாங்க? பிரசிடென்சி காலேஜ், பிரசிடென்சி ஸ்கூல்னு ஆரம்பித்து கல்கட்டாவில், சென்னையில் அதே மாநில கல்லூரி ஸ்கூலுன்னு, அதேமாதிரி பாம்பேயில். ஸோ இங்கெல்லாம் ஆரம்பிச்சுட்டு இங்கே தான் முதல்ல உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வராங்க, இங்கே தான் முதல்ல உங்களுக்கு இங்கே தான் போர்ட்டெல்லாம் இருக்குது, இந்த பிரசிடென்சியில் தான் போர்ட் இருக்குது, சி இருக்கனால போர்ட் இருக்குது, இங்கே தான் உங்களால் ரயில் கனெக்டிவிட்டி கொடுக்குறாங்க, இங்கே தான் முதல்ல கல்லூரிகள் கொண்டு வராங்க. இந்த அட்வான்டேஜ் ஏன் யூபி பிஹாருக்கு இல்லை, ஏன் வந்து இமாச்சல் பிரதேஷ்க்கு இல்லை, ஏன் ராஜஸ்தானில் இல்லை? அப்போ எதுலையுமே தான் எனக்கு இருங்க இருங்க, அதை தான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் ஆல்ரெடி இந்த 3 பிரசிடென்சிஸ்க்கும் இருக்குது. கடலோர பகுதிகளுக்கு எப்போதுமே ஒரு ஹிஸ்டாரிக்கல் அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை ஒன்று ஆரம்பிக்கணும்னா உங்களுக்கு போர்ட் ஒன்று தேவை, ஏன்னா நீங்கள் கடல் வழியாக நீங்கள் இதை கொண்டு போகணும். நீங்கள் உங்களோட காரை மேனுஃபேக்சர் பண்ணுறீங்களோ, ஒரு ஹெவி மிஷினரியை மேனுஃபேக்சர் பண்ணுறீங்கன்னா ஏற்றுமதி பண்ணணும், இல்லாட்டி வெளிநாட்டில் இறக்குமதி பண்ணணும், உங்களுக்கு போர்ட் வேணும். நீங்கள் இமாச்சல் பிரதேசத்தில் ஏன் வந்து யூபி மாதிரி விவசாயம் பண்ணலன்னு கேள்வி கேட்க முடியுமா? பஞ்சாப்ல நதிகள் இருக்கு, பஞ்சாப்ல நதிகள் இருக்கு, யூபியில நதிகள் இருக்கு, பீகார்ல நதிகள் இருக்கு, இங்கெல்லாம் விவசாயம் இருக்கிற மாதிரி ஏன் ராஜஸ்தான்ல இல்ல, ஏன் குஜராத்ல இல்ல? அது ஜியோகிராஃபிக்கல் டெரைன் சார். இங்கே வந்து இல்லை இங்கே வந்து விமன் சேஃப்டின்றப்போ இங்கேயும் சேஃப்டி கேள்விக்குறி இருந்தது, ஆனால் நீங்கள் கன்வீனியன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் வச்சு கம்பேர் பண்ணி, அதுதான் நான் சொல்கிறேன், அரசோட தலையாய கடமைன்னு வரும்போது இந்த மாதிரி ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் அட்வான்டேஜ் வந்து தொழில்துறையிலையும் கல்வியிலையும் சுகாதாரத்திலையும் இதாக ஆல்ரெடி ஒரு கட்டுமானம் இருந்தது. அதை வந்து இப்போ நீங்கள் ஆந்திரா தெலுங்கானாவே எடுத்துக்கிங்களேன், ஏன் பிரிஞ்சிச்சு? தெலுங்கானா பகுதி ஏன் பேக்வர்டுன்னு சொன்னாங்க, ஆந்திரா ஏன் முன்னேறிச்சுன்னு சொன்னாங்க? ஆந்திரா பகுதி மெட்ராஸ் பிரசிடென்சியோடு சேர்ந்துச்சா? இப்போ இருக்கிற ஆந்திரப்பிரதேஷ் மெட்ராஸ் மாகாணத்தில் தானே இருந்துச்சு, அந்த தெலுங்கானாங்கிறது நவாப் நவாபு கிட்ட தானே இருந்துச்சு. ஸோ அது வந்து அண்டர் டெவலப்டு பேக்வர்டாக இருந்துச்சு, ஆங்கிலேயர்கள் ஆட்சி புரிந்த அதே தெலுங்கு பேசும் பிரதேசம் வந்து முன்னேறி இருந்துச்சு, ரெண்டுமே தெலுங்கு பேசும் மக்கள் தான், ஏன் வந்து மாற்றம் இருந்துச்சு, ஏன் இது பேக்வர்டு இது முன்னேறிய இடம் பகுதியாக இருந்துச்சு ஒரே மாநிலத்தில், இதுதான் காரணம். அப்போ அங்கேருந்த மக்களுக்கு வந்து அதே இன மக்கள், அதே மொழி பேசும் மக்கள், அதே கலாச்சாரம் உள்ள மக்களுக்கே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருந்துச்சு, ஏன்னா அவர்களுக்கு அந்த பேக்வர்ட்னஸ் இருந்துச்சு. ஆங்கிலேயர்கள் பண்ணி வச்ச அந்த கட்டுமானம் இங்கே இல்லை, தெலுங்கானா பகுதிகளில் இல்லை, அதுதான் ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸ். ஸோ அதனால் ஒரு அரசாங்கம், நீங்கள் யாரை கேள்வி கேட்கறது இங்கே தான் இருக்குது, நீங்கள் உங்கள் பிரச்சனை எப்படி வருதுன்னா, நீங்கள் ஆள்கிற மாநிலத்தில் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னு கேட்குறீங்க. நீங்கள் 50 வருஷமாக திராவிட மாடல் கொடுத்துருக்கீங்க, யூபியில் 7-6 வருஷமாக பாஜக அரசாங்கம் இருக்கு, அதை அதை மட்டுமே தான் நீங்கள் சொல்கிறீங்க. திரும்ப அதை தான் சொல்கிறேன். ஸோ அப்படி எப்படி நீங்கள் 50 வருஷத்தில் நீங்கள் பண்ணதையோ, சரி நான் சொல்கிறேன், அதுக்கு பதில் சொல்கிறேன். இப்போ திராவிட அரசாங்கம் வந்து இலவசம் கொடுக்குறது விமர்சிச்சிங்க, மிட் டே மீல் ஸ்கீம் வந்து காமராஜர் கொண்டு வந்தார், அதை டெவலப் பண்ணி அதை சத்துணவை மாற்றினாங்க, இலவசம் முட்டன் மாற்றினா, இந்த மாதிரி இலவசம் கொடுக்க போய் தானே சார் இன்றைக்கி இவ்வளோ முன்னேறி, அது நான் வரவேற்கிறேன், இலவசம் வரவேற்கிறேன். அந்த மாதிரி விஷயத்தை யூபியோ பீகாரோ குஜராத்தோ பண்ணணும்னு நான் சொல்கிறேன் சார். இலவச உணவு வரவேற்கிறீங்க, இலவச சைக்கிள் வரவேற்கிறீங்க, லேப்டாப் வரவேற்கிறீங்க, இதெல்லாம் வரவேற்கிறீங்க, டிவி இதில் மட்டும் ஏன் அந்த முரண்பாடு? ஸோ அதுதான் நான் சொல்கிறேன், கல்வி சார்ந்த எதுவுமே தப்பு கிடையாது, கல்வி சார்ந்தது எதுவுமே தப்பு கிடையாது. நீங்கள் அதே மாதிரி மருத்துவம் சார்ந்தது எதுவுமே தப்பு கிடையாது, நீங்கள் குடிநீர் சார்ந்த குடிநீர் நீராதாரங்கள் சார்ந்த விஷயம் எதுவுமே தப்பு கிடையாது,
பேசிக்காக நீங்கள் ஒரு இப்போ மின்சாரம் இல்லாமல் யாராலும் இருக்க முடியாது. அப்போ நீங்கள் மின்சாரத்தை நீங்கள் அரசு செலவில் கொண்டு போகிறீங்கன்னா அது தப்பு கிடையாது. அது அதுக்கு இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இப்போ அடுத்தது முக்கியமான விஷயம் வீடு. இதுவும் வந்து மத்திய அரசாங்கம் வந்து யாருக்கு கட்டி கொடு வீடு இல்லாதவர்களுக்கு கட்டி கொடுக்குறாங்க. அப்படி இல்லைனா யாராவது இப்போ லோன் போட்டே வாங்குறேன்னா அதில் ஒரு சப்சிடி மாதிரி ஒரு 2 lakh rupees பணமும் கொடுக்குறாங்க. ஒரு கட்டி கொடுத்துருக்காங்க தமிழக அரசு. தமிழக வீடு வீடும் கட்டி கொடுத்துருக்காங்க. லோன் போட்டு வாங்குறவங்களுக்கும் 2 lakh rupees வரைக்கும் அந்த லிமிட் இருக்குது. அவங்களுக்கு அந்த 2 lakh rupees அரசாங்கமே கொடுக்குது. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு மனுஷனோட அத்தியாவசிய தேவை. ஏன்னா அது ஒரு கோலாக வச்சுருந்தாங்க 2024 எல்லாருக்குமே வீடு கொடுக்கணும். இப்போ இவ்வளோ இவ்வளோ விஷயத்த மத்திய அரசாங்கமும் கொடுக்குது, இங்கே உள்ள அரசாங்கமும் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே இவ்வளோ டிவி கொடுத்தாங்க, ஃப்ரிட்ஜு கொடுத்தாங்க, இது கொடுத்தான்னு விமர்சிக்கிறதே அரசாங்கம் தான். கல்வியில் மருத்துவத்தில் மற்ற மாநிலங்களும் அதிகமாக கொடுத்துருக்காங்க. நான் அதுதான் வரவேற்கிறேன். அதை மற்ற மாதிரி அதை பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அதை இப்போ எப்படி விமர்சிக்கலாம்? அது நான் தான் சொல்லி 2006 முன்னாடி யாருமே இதை கிரிட்டிசைஸ் பண்ணலையே. இல்லை சார், 2006 அப்புறம் இந்த டிவி ஃப்ரிட்ஜ் இந்த வாக்குறுதி எதுவுமே கொடுக்கலனாலும் மக்களுக்கு இருந்ததே அது ரெண்டு பெரிய கட்சி தானே. அவங்களுக்கு அப்படி நிர்பந்தமாக இதை கொடுத்து தான் ஓட்டு வாங்கணும்னு நிர்பந்தம் அப்படி கிடையாது. இல்லை இருக்கதே ரெண்டு கட்சி. அது ஒரு ஸ்ட்ராட்டஜியே தானே அவங்க பண்ணாங்க. சார் இருக்கிறதே வந்து போட்டி போட்டு தானே பண்ணாங்க. 2006 இவங்க கொடுத்தோடனே 2011 இவங்க சொன்னோடனே அதை இவங்க கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. சார் அதனால எந்த முன்னேற்றமும் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? வந்து கருணாநிதி அவர்கள் சொன்னாங்களா, 4500 பொருளை மதிப்பு பொருளை கொடுத்துட்டு நீங்கள் 45000 மக்கள் கிட்டே வாங்க போகிறாங்கிற மாதிரி ஒரு கமெண்ட்லாம் சொன்னார். ஏன்னா அந்த மிக்சி கிரைண்டர் டேபிள் ஃபேனோட விலையை பற்றி அவர் கருணாநிதி இந்த மாதிரி ஒரு கமெண்ட் சொன்னார். ஸ்டாலின் அவர்கள் 2014 இலவசங்கள் வந்து இருக்கக்கூடாதுன்னு அவரும் சொன்னார், பிரச்சாரம் பண்ணார். ஸோ உங்களுக்கு தேவையானப்போ நீங்கள் வந்து அப்போஸ் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுங்கும் போது நீங்கள் உங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கும்போது அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும்போது நீங்கள் எதுக்கு அப்போஸ் பண்ணுறீங்க தான் கேள்வி. சார் அதை வந்து எங்கேயுமே கோட்டை விடலை. இப்போ இவ்வளோ டிவி கொடுத்துருக்குறாங்கன்னு விமர்சிக்கிறோம். ஆனால் ஜிடிபியில் மற்ற நீங்கள் சொன்ன அதே உத்தரப்பிரதேச விட மேலே வந்துட்டாங்க. எஜுகேஷனில் வந்துட்டாங்க, மருத்துவத்தில் வந்துருக்காங்க. இப்போ மற்ற மாநிலத்தை சேர்ந்தவங்களும் சென்னைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மற்ற இன்னும் பாகிஸ்தான்லேருந்து ஸ்ரீலங்காலேருந்து நிறைய பேர் வந்து எடுக்கிற அளவுக்கு நம்ம தானே டெவலப் பண்ணியிருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய பெருநகரங்களை விட்டுட்டு எங்கே ஃப்ரீபீஸ் அதிகமாக இருக்குது அதிகமாக தொடர்ந்து விமர்சிச்சிட்டே இருக்கிறாங்களோ அந்த ஊரை நோக்கி தானே மெடிக்கல்லேருந்து எல்லாத்துக்கும் வந்துட்டுருக்கு. எஜுகேஷன் எடுத்துங்களேன், இப்போ ஆந்திரப்பிரதேஷோ ஆந்திரப்பிரதேஷ் நல்லா டெவலப்மெண்ட் தான், மற்ற உத்தரப்பிரதேஷம் கம்பெனியும் நல்ல டெவலப்மெண்ட் தான். ஆனால் அங்கேருந்துமே காலேஜ் சீட்டு நம்மகிட்ட தான் வராங்க. கேரளா நல்ல டெவலப்மெண்ட் தான், லிட்ரஸிட்டி அதிகமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி பெரும்பாலான கோயம்புத்தூரில் இருக்க பெரும்பாலான காலேஜஸ்லாம் வந்து படிக்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே ஃப்ரீபீஸ் கொடுத்தாங்கன்னு அதிகம் விமர்சிக்கப்பட்ட இந்த தமிழ்நாடு அரசு தான் இவ்வளோ டெவலப் பண்ணி கொடுத்துருக்குது. இன்ஜினியரிங் காலேஜஸ் அதிகமாக நம்மகிட்ட தான் இருக்குது, மெடிக்கல் காலேஜ் நம்மகிட்ட தான் இருக்குது. அப்போ எங்கேயுமே கோட்டை விடலைல்ல. இந்த ஒரு விஷயத்தை வச்சு மட்டுமே ஒட்டு மொத்தமாக இந்த அரசாங்கத்தை விமர்சிக்க முடியாதுல்ல. இதை வச்சு மட்டுமே விமர்சனத்துக்கு அப்போ விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட அரசாங்கம் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட அரசாங்கம் நான் சொல்லவே இல்லை சார். எந்தையுமே இந்த இலவசத்தை கூட விமர்சிக்க கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த டிவி இதை மட்டுமே இலவசங்களோட முகமாக காட்டி இதுக்கு பின்னாடி இந்த தாலி தங்கம், அதுக்கப்புறம் மீனவர்களுக்கு வந்து மீன்பிடி தடைக்காலத்தின் போது கொடுக்கக்கூடிய ஊதியம் மாற்று இப்படி எக்கச்சக்கமான அதுதான் சொல்கிறேன். இலவசம் பொத்தாம்போதும் அடிச்சு விட்டு போகிற மாதிரி அதுதான் சொல்கிறேன். நானும் அப்படி சொல்லலை. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட ரிமார்க்ஸை நீங்கள் படிச்சீங்கன்னா அவரும் சொல்கிறாரு, எல்லாத்தையுமே நீங்கள் ஃப்ரீபீஸ்னு அடிச்சிட முடியாது. யூனிவர்சல் ஹெல்த் கேருங்கிறது ஃப்ரீபியில் வராது, யூனிவர்சல் எஜுகேஷன் ஆக்சஸ் டு எஜுகேஷனுக்கு ஃப்ரீபியில் வராது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன் பாஜகவும் இதை எதிர்க்க முடியாது. அவர்களுமே இந்த மாதிரி சலுகைகள், சப்சிடி, இலவசம் இதெல்லாமும் அவங்களும் கொடுக்குறாங்க. ஆனால் எது வரைக்கும் ஓகே அப்படிங்கிறது ஒன்று. எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த மாதிரி கவர்ச்சி பொருள்களை எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்காக மக்கள்கிட்ட வாக்கு பெறதுக்காக சொல்லலாமா அப்படிங்கிறது ரெண்டு. இதுதான் நான் பல்வேறு லேயர்ஸ் சொன்னேன். உங்கள் தமிழ் உங்கள் மாநிலத்தோட பொருளாதார சூழ்நிலை என்ன இருக்குது, அப்படி அதை வச்சுக்கிட்டு நீங்க ஃப்ரீ பீஸ் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலாமாங்கிறது அடுத்த லேயர் தான் சார். அது எங்கேயுமே கோட்டை விடலையே அவங்க. நம்ம பஞ்சாயத்துலயே அந்த அளவுக்கு பஞ்சாபோட நிலைமை என்ன இருக்குன்னு நமக்கு தெரியுமா? பஞ்சாப் வந்து என்ன மாதிரி பொருளாதார சிக்கல்ல இருக்குன்னு நமக்கு தெரியுமா? ஜெயலலிதா அவர்கள் 2011 ஜெயிச்சதுக்கு அப்புறம் சென்டர் கிட்ட தான் பெயில் அவுட்டுக்கு போனாங்க. 14,000 crore கேட்டாங்க சென்டர் கிட்ட. எதுக்குன்னா டான்ஜெட்கோ எலக்ட்ரிசிட்டி போர்டு டான்ஜெட்கோ லாசஸ்ல இருந்துச்சு. இன்னைக்கு அது எவ்வளோ 100,000 crore லாசஸ்ல இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ அப்போ நீங்கள் அதையே சரி செய்ய மாட்டீங்க. உங்களுக்கு ஒர் 10,000 crore இருக்குன்னா நீங்கள் அதை சரி செய்யலாம்ல. நீங்கள் எங்கே போவீங்க கடைசியில்? மத்திய அரசுக்கு தானே போவீங்க. நீங்கள் ஹாலண்டுக்கோ இங்கிலாந்துக்கோ அமெரிக்காவுக்கு போவீங்க. மத்திய அரசாங்கத்துடைய பணமும் நம்மளோட தானே சார், நம்ம ஈட்டி கொடுக்குறது தானே வருமானம். மாநில அரசாங்கம் பங்கு பணம் யாருது? மாநில அரசாங்கம் பணம் இங்கே உள்ளவங்களுக்கு, இங்கே நம்ம சம்பாதிக்கிறோம்ல சார், நம்ம எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இல்லை இல்லை அதுதாங்க சொல்கிறேன். மாநில அரசாங்கம் பணம் மத்திய அரசாங்கம் பணங்கிறது ரெண்டுமே ஒரே இதுதான், நம்ம வாங்கிக்கலாம்ல. கண்ணில் அதை தான் நான் சொல்கிறேன். மாநில அரசாங்கம் பணமும் என்னோட பணம், உங்களுடைய பணம். மத்திய அரசாங்கத்தோட பணமும் என்னுடைய பணம், உன்னுடைய பணம், உங்களுடைய பணம். இதில் எந்த மாற்றுக்கிறது நமக்கு இருக்கு? அப்புறம் ஏன் சார் அதை நம்ம பிரித்து பார்க்கணும்னு தான் கேட்குறேன். இல்லை இந்த அரசாங்கம் இல்லை இல்லை அதை தானே நானே சொல்கிறேன். நீங்கள் மத்திய அரசோட பணம் மட்டும் நம்மளோட பணம் வாங்கிக்கிறாங்க, இந்த நம்மங்கிறது என்னன்னு எனக்கு புரியல. நீங்கள் தான் இப்போ கோட் பண்ணீங்க, மத்திய அரசுக்கிட்ட தானே போகணும் ஹாலண்டுக்கு போகணும். ஸோ மத்திய அரசு கிட்ட போகும்போது மத்திய அரசு நிர்வகிக்கிற பிரதமர் இந்த மாதிரி ஒரு கருத்து வைக்கலாம்ல,
நீங்கள் வந்து ஃப்ரீபீஸ்னு மாநில இப்போ எதுக்காக அந்த பாயிண்ட்டை சொல்கிறேன்னா, பிடிஆர் அவர்கள் சொல்கிறதோ இல்லை நீங்கள் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சொல்கிறதோ, இது கான்ஸ்டியூஷனல் கேரண்டி இருக்குது, சென்ட்ரலில் இருக்கிறவங்க ஸ்டேட்டோட ரைட்ஸில் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது, கவர்மெண்ட் ஆர்டர் இப்போ எதுவும் போடலை. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு, பார்லிமெண்ட்டை தான் இதை டிசைட் பண்ணணும்னு சொல்லிடுச்சு. நாங்கள் வந்து ஒரு நீங்கள் ஒரு கமிட்டி போடுறோம், நீங்கள் அதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் பேப்பர் ஏதாவது ரெடி பண்ணுங்கள், அதை பேஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுங்கள் பார்லிமெண்ட்டில், பாராளுமன்றம் தான் டிசைட் பண்ண சொல்கிறோம், ஏன்னா அவர்கள் தான் மக்களோட பிரதிநிதி, கோர்ட் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது மத்தியில் ஆளுகிற ஒரு கட்சி, அந்த கட்சியோட தலைவர் பிரதமராக இருக்கிறவர் ஒரு கருத்தே சொல்லக்கூடாதுங்கிறது எப்படி? நீங்கள் கருத்து சொன்னாலும் நீங்கள் வந்து கான்ஸ்டியூஷனுக்கு மீறிங்கன்னு சொன்னது, அதுக்கு தான் நான் எடுத்துக்காட்டு கண்டேன். நீங்கள் திவால் ஆகிட்டீங்கன்னா மத்திய அரசுட்டு தான் போவீங்க. ஸோ மத்திய அரசோட பணம் நம்ம பணம் தான், மாநில அரசோட பணம் நம்ம பணம் தான். மத்திய அரசு, மத்திய அரசுக்கிட்ட நீங்கள் போகும்போது ஏன் அப்போ சென்னை ஜெயலலிதா அவர்கள் போனாங்க? மிஸ்மேனேஜ்மெண்ட் 2006-11 எலக்ட்ரிசிட்டி போர்டை மிஸ்மேனேஜ் பண்ணது யார்? தமிழ்நாட்டோட பவர் சுச்சுவேஷன் எப்படி இருந்துச்சு நமக்கு தெரியும், மின்வெட்டு எப்படி இருந்துச்சுன்னு தெரியும், 2006-11 எப்படி இருந்துச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது மிஸ்மேனேஜும் பண்ணி பவர் கட்டும் ஆகி 4000 crore ப்ராஃபிட்டில், அதாவது 2001-2 பீரியட்லலாம் ப்ராஃபிட்டில் இருந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு எப்படி லாஸில் போச்சு, எப்படி கடலில் போச்சு? அப்போ கடலில் போனோடனே ஏன் அங்கே நீங்கள் மத்திய அரசுக்கிட்ட பெயில் அவுட் கேட்குறீங்க? இப்போது நிதியமைச்சர் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு டிபேட்டில் சொல்லும்போது, எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்காதீங்க, எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், நான் நீங்கள் என்ன எக்கனாமிஸ்ட்டாக, நீங்கள் என்ன பிஹெச்டி வாங்கியிருக்கீங்களா, நீங்கள் என்ன நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்கிறீங்களா, நீங்கள் என்னை விட எதில் உயர்ந்துட்டீங்க, அப்போ நீங்கள் எங்களை வந்து கேள்வி கேட்காதீங்கன்ட்டு அந்த டிபேட்டில் ஒரு ஹாஷான ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? அது வந்து அவருடைய ஒரு கன்சிஸ்டன்ட் அப்ரோச்சாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவருடைய சமூக வலைத்தளங்களையும் அவர் அந்த மாதிரி தான் பேசுவார். ஏதாவது ட்விட்டரில் யாராவது கேள்வி கேட்டானா, உனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணிவிடுவார். அப்படி இல்லைனா வேறு யாராவது அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க கேள்வி கேட்டானா, சாதியை பற்றி பேசியிருக்காங்க, ஒரு பெண்மணியை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுறவர் சாதியை குறித்து பேசினாரு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஷூட்டிங் த மெசஞ்சர் அப்படிங்கிற ஆங்கில இது இருக்குல்ல, அதுதான் அவர். யார் என்ன இஷ்யூ சொல்கிறாங்க, அதில் ஒரு மெரிட் இருக்கா, அதில் ஒரு தார்மீக அடிப்படை இருக்கா, அதுக்கு பதில் சொல்கிறமான்னு இல்லாமல் நீ யார் அப்படின்னு கேட்குறது எந்த மாதிரி ஒரு முதிர்ச்சி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அது ஒரு முதிர்ச்சியற்ற அரசியலாக தான் பார்க்குறேன். அவர் இந்த மாதிரி தற்பெருமை பேசிக்கிறதுல ஒரு வல்லவர். அது மாதிரி பல வீடியோஸ் இப்போ வந்து சமூக வலைத்தளங்களில் வந்துட்டுருக்கு, ஜிஆர்இ டோஃபில் ஸ்கோரு, நான் இவ்வளோ, நாங்கள் தான் இந்த பர்சன்டில் இருந்தேன், அது இதெல்லாம் வந்துட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி அவர் பல்வேறு விஷயங்கள் இந்த மாதிரி பேசினதெல்லாம் வருது. ஸோ அவருடைய கன்சிஸ்டன்ட் அப்ரோச் அது. அதில் ஆனால் ஒரு பேஸ் இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அப்படி பார்த்தோன்னா யாருமே எதையுமே எந்த விஷயத்துலையுமே கேள்வி கேட்க முடியாது. இப்போ திமுகவில் இருக்கிறவங்க வந்து வெளியுறவு கொள்கையை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களா இல்லையா, பண்ணாங்களா இல்லையா? தமிழ் இந்தியாவில் சைனாவைக்கிட்ட போயிடுச்சு, பாகிஸ்தான் கிட்டே போயிடுச்சு, ஸ்ரீலங்கா கிட்டே போயிடுச்சு, நேபாள் கிட்டே போயிடுச்சுன்னு பேசினாங்க. அப்போ இவங்கெல்லாம் எந்த அம்பாசிடராக இருந்தாங்க, எந்த வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்திருக்காங்க, இல்லாட்டி எந்த நாட்டோட தூதுவராக இருந்திருக்காங்க, இல்லாட்டி எந்த நாட்டுக்கும் எந்த நாட்டுக்கும் மீடியேட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இவங்களுக்கு இருக்குது? அப்போ உங்களுக்கு என்ன ஃபாரின் பாலிசி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு யாராவது கேட்டிருக்காங்களா மத்திய அரசுலேருந்து? அப்போ இவர்கள் வந்து எக்கனாமிக் பாலிசியை பற்றி திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது கிரிட்டிசைஸ் பண்ணலையா? பட்ஜெட் இப்போ வந்து ஜெயலலிதா அவர்கள் தாக்கினாலும்னா, ஓபிஎஸ் அவர்கள் தாக்கினாங்கன்னா, அதை ஸ்டாலின் அவர்களோ கருணாநிதி அவர்களோ கிரிட்டிசைஸ் பண்ணது இல்லையா, பண்ணியிருக்காங்கல்ல? எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி சார். வணக்கம், நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.